கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் அங்கே நாம் 8 வசனங்கள் பார்த்தோம். 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம். 5வது வசனத்திலிருந்து பார்த்தோம் நினைக்கிறேன் இல்லையா. சரி, அதனுடைய முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அது நம்ம கொடுக்கப்பட்ட கிருபையாக இருக்கிறது. அவரை அறிகும் பொழுது என்னென்ன கிடைக்கும், யாராவது பதில் சொல்ல முடியுமா? 2வது வசனத்தில் என்ன கிடைக்கும்? கிருபையும் சமாதானமும் கிடைக்கும் சொல்லி பார்த்தோம். அவரை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு எப்படி கிடைக்கும் நமக்கு? உட்கார்ந்து படிக்கணும் இல்லையா, அறிந்து கொள்ள நம் நேரம் செலவழிக்க வேண்டும். அவரை அறிகிறதுன்னு சொன்னால் தலையறிவு கிடையாது, அவரை நம்முடைய பர்சனலாக அறிகிற அறிவு. யோவான் சொல்கிற நாங்கள் கண்டதும் நோக்கி பார்த்ததும் தொட்டதும் இருக்கிற ஜீவ வார்த்தை. ஒரு நம்ம நேரடியாக நம்ம பார்க்கவில்லை, ஆனால் அவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறாரா இல்லையா? வெளிப்படுத்துகிறார். அவர் யார் என்பதை அறிய முடியும். அது ஆச்சரியமான ஒரு காரியம். அவரை அறியும் பொழுது நமக்கு உண்டாகிற காரியம் கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது. 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லா காரியமும் நமக்கு அதுக்குள்ளே இருக்கிறது. அந்த காரியமானது 4வது வசனத்தில் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்க நம்மை தப்புவிக்கிறது. அதோடு கூட திவ்ய சுவாபத்துக்கு, அதாவது தெய்வீக சுவாபத்துக்கு நம்மை பங்குள்ளவளாக மாற்றுகிறது என்று சொல்கிறார். இப்படி இருக்க 5வது வசனத்தில் போன வாரத்தில் பார்த்தோம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே சிலவற்றை கூட்டி வழங்குங்கள் என்று சொல்கிறார். சிலவற்றையும் சேர்த்து நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பது சொல்கிறார். விசுவாசம் என்று சொல்லி நாம் போன வாரத்தில் பார்த்தோம். விசுவாசம் என்று சொன்னால் என்ன? சரி, விசுவாசம் என்றால் என்னன்னு சொல்லி நான் கேட்டுப்பதை விட, விசுவாசம் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தில் 2 அம்சம் என்ன விசுவாசிக்கணும் சொல்லி பார்த்தோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம், தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறோம், பின்பதாக தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறோம். முதல் விசுவாசம் நல்லது, பிசாசம் அப்படியே விசுவாசித்து நடுங்குகிறது. அதனால் அதை மட்டும் இருக்குன்னு சொன்னால் பிசாசோட நம்ம மேலானவர்கள்லாம் கிடையாது. ஆனால் 2வது விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் மட்டும் போதாது, அதை வெளிப்படுத்துகிற காரியங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை சொல்கிறார். என்னென்ன சொல்கிறான்? விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியம் இல்லைன்னா விசுவாசம் வெளிப்பட வாய்ப்பில்லை, தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும். மூடத்தனமான விசுவாசம் அல்ல, வேத வசனத்தை சார்ந்த ஞானம் உள்ள ஒரு விசுவாசமாக இருக்கிறது அது. ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். விசுவாசிக்கு மிக தேவையான ஒரு காரியம் இச்சையடக்கம். இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்கிறார். 8வது வசனத்துக்கு வரும்பொழுது கடந்த வாரத்தில் பார்த்தது இவைகளும் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், உண்டாகவும் வேண்டும், இவைகள் காணப்படணும், அது என்ன பண்ணணும், நாளுக்கு நாள் பெருக வேண்டும், பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஒரு விசுவாசியானவன் கிறிஸ்துவாச வாழ்க்கையிலே அல்லது தேவனை அறிகிற அறிவிலே அவன் பெருகும் பொழுது கனியற்ற வாழ்க்கையை வாழவே முடியாது, நிச்சயமாய் கனி காணப்படும். அந்த கனியில் அவர்கள் என்ன பண்ணும், பெருகவும் வேண்டும். அதான் எதிர்பார்க்கிறான். 9வது வசனம் இன்றைக்கு நான் பார்க்க போகிற காரியம், இவைகள் இல்லாதவன். எவைகள் இல்லாதவன்? இந்த விசுவாசத்தோடு கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்கிறாரே பேதுரு. அந்த காரியங்கள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். யாரை பற்றி பேசுகிறா? விசுவாசியை பற்றி பேசுகிறாரா? விசுவாசியை பற்றி பேசுகிறாரா? விசுவாசியை பற்றி பேசுகிறான். இவைகள் இல்லாதவன், விசுவாசம் உண்டு சொல்கிறான், நான் விசுவாசி என்று சொல்கிறான், ஆனால் விசுவாசத்தோடு அவன் எதை பண்ணலை, இவைகளையெல்லாம் கூட்டி வழங்கவில்லை. இவைகள் இல்லாதவன், அந்த கூட்டி வழங்காதவன் எது இல்லை அவனுக்கு? தைரியம் இல்லை, ஞானமும் இல்லை, இச்சையடக்கம் இல்லை, பொறுமை இல்லை, தேவ பக்தி இல்லை,
சகோதர சிநேகம் இல்லை, அதோடு கூட அன்பும் இல்லை. இதில் இது அவனுடைய வாழ்க்கையில் காணப்படவும் இல்லை, அது அதில் பெருகவும் இல்லை. இவைகள் இல்லாதவன் எப்படி இருக்கிறான்? அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து போனவனாயிருக்கிறான். ரட்சிக்கப்பட்டதையே மறந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த உலகத்தில். ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது கிறிஸ்தவனாய் காணப்படுகிறான், கையில் வேதாகம் இருக்கிறது. ஆனால் வெளியிலே போகும் பொழுது அவன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறான்? சாதாரணமான உலகத்தை மனிதனாய் காணப்படுகிறான். உலகத்தின் மக்களுக்கு அவனை பார்த்தா ஒரு விசுவாசியாய் பார்க்கவே முடியலை. இனியும் நானும் ஒன்னா தானே இருக்கிறோம். அவன் என்ன செய்கிறானோ அதை இவன் செய்கிறான். வாழ்க்கையிலே பாவங்கள் கழுவப்பட்டதை மறந்த நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதோடு கூட கண் சொருகி போன, அதாவது ஷார்ட் சைட்டட், தூர பார்வை இல்லாதவன், மேலானவைகளை பார்க்க கண் இல்லாதவன், தேவன் தனக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை பார்க்க முடியாதவன், தன் மூலமாக தேவன் செய்ய விரும்புகிற காரியங்களை புரிந்து கொள்ள இயலாதவன். பவுல் அதை குறித்து சொல்லும் பொழுது, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் எப்படி இருக்கீங்க? குழந்தைகளாக இருக்கிறீங்க. கடினமான உணவை நீங்கள் சாப்பிடணும், ஆனால் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இன்றைக்கும் பாலை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள வாக்குவாதங்களும் பேதங்களும் உண்டு. நான் இவனை சேர்ந்தவன் அவனை சேர்ந்து சொல்லி பிரிவினைகள் அங்கே காணப்படுகிறது. உங்களை பார்த்தா பரிதாபமான நிலைமையில் இருக்கிறீங்க சொல்கிறார். அவங்களுக்கு என்ன இல்லை, வளர்ச்சி இல்லை. அப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியம்னா, ஒரு விசுவாசி என்று சொல்லும் பொழுது அவனுக்குள்ளே என்ன காணப்படும்? இவைகள் காணப்பட வேண்டும். அதனால தான் அந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்கிறார், 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே இதெல்லாம் என்ன பண்ணும், கூட்டி வளரும். இதெல்லாம் தானாக வராதுங்க. ஞானஸ்நானம் எடுத்தனோடனே அப்படியே இதெல்லாம் முளைச்சிக்கிட்டு வராது. இதில் என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ஒரு விசுவாசி, அது ஞாபகத்தில் வச்சுருக்கணும், வச்சுருக்க வேண்டாமா? வைத்திருக்க வேண்டும். மறந்து போக வாய்ப்பு உண்டா இல்லையா? வாய்ப்பு இல்லைன்னா இதெல்லாம் எழுதியிருக்கவே மாட்டார். மறந்து போக வாய்ப்பு உண்டு. நான் ஒரு விசுவாசி, ஒவ்வொரு இடத்திலும் நான் சொல்ல வேண்டும், நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்காக அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன், கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தவன், கிறிஸ்துவோடு கூட நான் உயிரோடு கூட எழுந்தவன். நான் இனி வாழ்வது யாருக்காக இல்லை, உலகத்துக்காக இல்லை, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழுகிறார். இதை நாம் மீண்டும் மீண்டுமாய் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதற்கான பலன்களை காட்ட வேண்டும். யோவான் நான் சொல்லும் பொழுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நாங்கள் அங்கே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் என்ன, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். என் சொன்னால் ஆபிரகாமின் பிள்ளை வேணும்னா எதுலேருந்து உண்டாக்கிடுவார் ஆண்டவர்? கல்லிலிருந்து கூட உண்டாக்கிடுவார். அது பெருமை பாராட்டாதே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. விசுவாசி என்றால் விசுவாசிகளுக்கான கனி அங்கே காணப்பட வேண்டும் என்பதுதான் அங்கே சொல்கிறார். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த மனுஷன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான்னு சொன்னான், தன் பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டதையே மறந்திருக்கிறான், கண் சொருகி போனவனாயிருக்கிறான், தூரப்பார்வை அவனுக்கு இல்லை, குருடனாகவும் இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்தோம், எந்த சபையை பற்றி ஆண்டவர் குருடனாக இருக்கிறேன்னு சொன்னார்? கலிக்கம் போட விரும்புகிறேன்னு சொன்னாரே, எந்த சபை எடுத்து பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 16-14வது வசனத்திலிருந்து லவோதிக்கியா சபையை பற்றி அவர் சொல்கிறார். குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் போன ஒரு சபை. 17வது வசனத்தில் வாசிங்கன்னா, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாக இருக்கிறதை அறியாமல். நிர்வாணமாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு என்ன தெரியல, நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்கிறான். பரிதாபமாக இருக்கிறான், ஆனால் நல்லா இருக்கிறேன் என்று சொல்கிறான். அதான் அந்த வசனத்தில், நிர்வாணமாக இருக்கிறதை நீ அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் என்று சொல்கிறான். இதாங்க ஒரு விசுவாசியுடைய பரிதாபமான நிலைமை. அத தன்னை பற்றி, தன்னுடைய ஆவிக்கிற நிலைமையை பற்றி ஆராய முடியாத ஒரு பரிதாபமான நிலைமை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துவிட்டு போனால் நிறைய பேருக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கிறது. அதை பார்க்கும்பொழுது பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது சில நேரத்தில். அது நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்த்துட்டே இருக்கணும். ஒரு சிறு தவறுகள் காணப்படும் பொழுதே, ஆண்டவரே என்னால் மேற்கொள்ள முடியலையே, எனக்கு பலன் தாங்க, நான் உண்மை போல மாறணும். பேரு சொல்லும் பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் ஆகியார், நீங்கள் உங்கள் செய்கள் எல்லாவற்றிலேயும் யார் தான் மாடல் நமக்கு? அவர் தான் மாடல். பாடுபடும் பொழுது யார் தான் மாடல்? அவர் தான் மாடுதல். கீழ்ப்படியும் பொழுது யார் தான் மாடல்? அவர் தான் மாடல். அவரை போல நானும் நீங்களும்
மாற வேண்டும். எப்போ மாறுவோன்னு நினைக்கிறீங்க? எந்த வயசில் மாறலாம்? இந்த உலகத்தில் மாறி முடிக்க போகிறதே கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் கண்ணை மூடுற வரைக்கும் நம்ம இடத்துல குறைவுகள் இருக்கும். அப்போ குறைவு இருக்கும் என்று சொன்னால் நமக்குள்ளே என்ன காணப்படணும்? வளர்ச்சி காணப்பட்டுகிட்டே இருக்கணும், காணப்பட்டு ஒரு தேக்க நிலைக்குள்ளே நம்ம வரவே கூடாது. தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வர வேண்டும். இப்போ மாறிக்கொண்டே நாம் இருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் போகும்போது யாரை போல் இருப்போம்? அவரை போல் இருப்போம். அது அவருடைய கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்படுகிற சாக்கியமாக இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை பரிசுத்தம் ஆகும்படி நம்மை அழைத்திருக்கிறார், அதுதான் நோக்கம். அதனால தான் ஆண்டு அந்த சபையை பற்றி சொல்லும் பொழுது உனக்கு நான் என்ன சொல்கிறேன், உனக்கு உடுப்பு அந்த 18 நடுவில் பாருங்களேன், உன் அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுது. நீ வா, நான் உனக்கு நல்ல வெண்வஸ்திரம் கொடுக்குறேன், உன் கண்ணுக்கு என்ன போகிறேன், கலிக்கம் போடுறேன், உன் கண்ணை இன்னும் பிரகாசமடைய செய்கிறேன்னு சொல்லுவேன். அப்போ ஆண்டுகிட்ட நம்ம கேட்டால் செய்வார செய்ய மாட்டாரா? நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறேன். ஆண்டுகிட்ட யாரெல்லாம் சோகமடைய போனாங்களோ உனக்கு என்ன வேணும்லாம் கேட்டுக்கிறார். குருடன் ஆண்டவரே தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பின்னாடியே போகிறான். அவர் இருந்த இடத்துக்கு போனோடனே வந்த உடனே கேட்குறா, உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் சொல்லிட்டேன். 38 வியாதியாக இருந்த மனுஷன்கிட்ட போய் நீ சுகமாக விரும்புகிறாயான்னு சொல்லி கேட்குறான். விரும்பாமலாம் அங்கே வந்து படுத்து கிடக்கிறான். அந்த காலம் போகும்போல் சில நேரத்தில் மாறணுன்ற எண்ணமும் என்ன ஆயிரும், இதாண்டா வாழ்க்கை இப்படி தான் போகணும் அப்படி சொல்லியாரு. வெற்றி இல்லாததுனால ஒரு நிலைமைக்குள்ளே வந்துடும், எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க, வெற்றி வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. அற்புதமான வெற்றிகளுக்குள்ளே கடந்து போக முடியும். தேவன் அதுக்கு பலன் கொடுக்குறான். ஆண்டவரே கேட்க வேண்டும், ஆண்டவரே நான் உண்மை போல மாற வேண்டும். தயவுசெய்து மனுஷனோட கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க, நான் அவங்களோட பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம், அது வேஸ்ட்டு. ஆனால் ஆண்டவரே நான் உண்மை போல மாற வேண்டும், இன்னும் மாறணும், இன்னும் மாறணும்னு சொல்லி ஆவிக்குரிய நிலைமையில் நாம் திருப்தி அடைய கூடாது. அந்த வாழ்க்கை நமக்கு தேவை. அதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். சரி, 2 பேதுரு 2:18 போகலாம். இந்த காரியங்கள் இல்லை என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை கூட மறந்து வாழ்கிற வாழ்க்கை, தூரப்பார்வையற்றவர்களாக, நம்முடைய நிலைமையை அறிய முடியாத குருடர்களாக இருக்கிறோம். 10 ஆகையால் இப்படி இருக்கிறபடியினால், இந்த ஆபத்து இருக்கிறபடியினாலே சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இடறி விழுவதில்லை, அதாவது நம்ம அதாவது இடறுதல் என்று சொல்லும் பொழுது அப்படியே விழுந்து நாசமாக போகிறது கிடையாது. சரியா, வாழ்க்கையில் இடறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கவலீனமாய் வாழ்ந்தால் இடற முடியும். ஆனால் இடறி ஒன்றுமில்லாமல் போக போகிறது கிடையாது. இப்போ என்ன சொல்கிறார் பாருங்களேன், 10 ஆகையால். ஆகையால்ன்றது காரியம் முந்திர வசனத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. காரணம், இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆபத்து இருக்கிறபடினாலே சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்க. அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் சொல்கிறார். அழைப்பு என்று சொல்லும்போது தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அழைக்கலையா? இந்த உலகத்தில் நம்மை ஒரு நாளில் என்ன பண்ணினா, அவருடைய மந்தைக்குள்ளாக அழைத்து விட்டார். தெரிந்து கொள்வதில் எப்படி நடைபெற்றது? உலக தோட்டத்துக்கு முன்பே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம ஒரு நாளிலே அவர் நம்முடைய தாயின் கருவிலே நம்முடைய எலும்புகள் உருவாவதுக்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டுவிட்டது. அது அவருடைய கிருபை. எதன் அடிப்படையிலே தெரியாது, தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் அது நடந்து கிடந்தது. நான் இதை படித்து கொண்டிருந்தப்ப யோசித்த ஒரு காரியம் என்ன சொன்னா, தெரிந்து கொள்ளுதல் அது முன்னாடி நடந்த ஒரு காரியம், நம்ம பிறப்பதற்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். அழைப்போ இன்றைக்கு நடந்த காரியம். நம் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் அநேகர் அழைக்கப்படவில்லை, வெளியில் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த மந்தையில் இல்லாத ஆடுகளும் அநேகம் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் சொல்கிறார். நம்மை ஒரு நாளிலே கொண்டு வந்து விட்டார். இங்கே நம்ம எல்லாரும் இருக்கிறோம், சபையில் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் சிலரை பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? சந்தேகமாக இருக்குது. இவங்க யார் தான் உண்மையாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, உண்மையாகவே அழைக்கப்பட்டிருக்கிறார்களான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, சில நேரத்தில் எனக்கு வந்துடுது. ஏன் சொன்ன, எல்லாருடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது சிலரை பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே என்ன இது, இவங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான நிலைமை என்ன,
அது நம்ம ஒருவேளை இதை வந்து நான் கேட்கக்கூடாது, யார் தான் கேட்கணும், அவரவர் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்கணும். இங்கே சொல்லுகிறா, அதனால உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்து. சந்தேகமே வராதபடிக்கு உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்தும்படி என்ன இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வந்துட்டதுனால, ஞானஸ்நானம் எடுத்துட்டதுனால நான் ஒரு விசுவாசின்னு சொல்லி நம்மளே நம்மளை ஏமாற்றிக்கொள்ள கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து தான் ஆக வேண்டும். நான் விசுவாசின்னு சொல்லி நான் சொல்லக்கூடாது, யார் தான் சொல்லணும், மற்றவர்கள் என்னை பார்த்து சொல்லணும், இவர் யாரை சேர்ந்தவன், கிறிஸ்துவை சேர்ந்தவர். அப்படிதான் பட்டப்பேர் கொடுக்கப்படுது விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவர்கள்னு சொல்லி. ஊர் மக்கள் சொன்னால் இவர்களெல்லாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காலம் இடறுவது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே இருக்கிற விசுவாசி ஒரு காலம் இடறிப்போவது கிடையாது. சிலர் அப்படியே வராங்க, உற்சாகமாக இருக்கிறாங்க, நம்மளோடு நம்மளாக இருந்து பழகுறாங்க, எல்லா காரியத்திலும் பங்கெடுக்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்கள என்ன காணவில்லையே, எங்கே போனாங்க, இரடறி போனாங்க, அப்படியே போயிட்டாங்களே, ஏன் என்று சொன்னால் பவுல் சொல்கிறார், அவர்கள் நம்முடையவர்கள் அல்லாதபடியினாலே நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். வேறொரு சபைக்கு போகிறதுனால சொல்ல வரல, ஆண்டரை விட்டு விலகி போகிறதை பற்றி பேசுகிறேன். சரியா, ஆண்டரை விட்டு விலகி போகிற ஒரு காரியம் தேவன் அதை பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை சொல்கிறார். சரியா, இந்த விசுவாசம் என்பதை யார் பார்க்க முடியாது. யாக்கோபு அது சொல்கிறார், கிரி இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. விசுவாசத்தை தேவன் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நானும் நீங்களும் ஒருத்தனுடைய விசுவாசத்தை காணணும்னா இதில் தான் காண முடியும், கிரியில் தான் பார்க்கும். அவங்க வாழ்க்கையை வைத்து உண்மையாக அவங்க விசுவாசி என்று சொல்லி நாம் காண்கிறோம். அதை தான் இங்கே பேசுகிறார். இப்போ விசுவாசத்தின், இந்த விசுவாசத்தின் கிரியைகளின் மூலமாக நாம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வது என்ன பண்ணுகிறோம், உறுதிப்படுத்துகிறோம். அப்படி உறுதிப்படுத்தும் பொழுது நாம் ஒரு காலம் இடறிப்போவது இல்லை. அப்படிப்பட்ட விசுவாசி பாவத்தில் செல்லத்தில் விழுந்து போகலாம், ஆனால் பாவத்தில் என்ன பண்ண மாட்டார், வாழ அவரால் முடியாதுங்க. எந்திரிச்சிருவார், கதறுவார், அழுவார், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்க, நான் மறுபடியும் அந்த எல்லைக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லி கதறி வேதனைப்பட்டு மறுபடியும் இங்கே வந்து நிற்பார். ஆண்டவர் சொல்லுங்கள், ஒரு விசுவாசனுடைய அடையாளம் அதுதான். ஒரு விசுவாசி என்று சொல்லிவிட்டு பாவத்திலே தொடர்ந்து ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டே இருப்பான் என்று சொன்னால் பெரிய கேள்விக்குறி, விசுவாசி தானா என்று சொல்லி. அப்படியே அவர் விசுவாசியாக இருந்தால் பயங்கரமான சிக்ஷையை அனுபவிக்க வேண்டியது தேவன் அவரை விடமாட்டார். ஏன் சொன்னால் அவர் யார், மந்தையை சேர்ந்தவர், அடித்து அவரை கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். சரியா, பவுல் சொல்லும்பொழுது 1 Corinthians 11 என்ன சொல்றா, சில நித்திரையும் அடைந்திருக்கிறார். அப்பையும் மாறலன்னு சொன்னால் செல்லத்தில் ஆண்டவர் மரணத்தின் நிமித்தமாக அவர் அடிக்க வேண்டியது வரும். சரியா, எல்லா காரியங்களும் நம்ம எல்லாத்தையும் கோடு போட்டுலாம் பார்க்க முடியாது. சரியா, நமக்கு நிறைய காரியங்கள் மறைக்கப்படுது. யாருக்கு வந்தது சிக்ஷை, யாருக்கு வந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வாய் விட்டு வீணாக பாவம் செய்யக்கூடாது. ஆனால் சில வேளையில் சிலரை பற்றி இந்த மாதிரி தான் உறுதிப்படுத்தவே முடியல. அவங்க எந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவளுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா ஜெபம் பண்ண வேண்டும், நியாயம் தீர்க்கக்கூடாது, தீர்ப்பு சொல்லக்கூடாது என்று சொன்ன நமக்கு நிறைய உண்மைகள் தெரியவே தெரியாது. கவனிக்கிறோம், சிலரை பற்றி சந்தேகமாக இருக்குன்னா அவங்களுக்காக என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையை சந்தேகமாக இருக்குது, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்க சரியாக முன்னேறி வருவதற்கு பெலன்ட்டாங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணும்போது நிச்சயம் ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுகிறார், அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். சரியா, போகலாமா, 11 போகலாமா, ஒரு சில வசனங்கள் தான் பார்க்க முடியும். 11 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் சொல்கிறார். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அழிக்கப்படும் சொல்கிறார். அதாவது இல்லாட்டி பாதி தான் அழிக்கப்படும், முழுசும் கொடுக்கப்படாது, ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது என்ற அர்த்தம் கிடையாது. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ரிச் வெல்கம். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் போகும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் நாம் போகும்பொழுது எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கும், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், ஆண்டுடைய பிரவேசம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதாவது ஆண்டுடைய ஓமையில் சிலதை பார்த்தீங்கன்னா, அஜாக்கிரதையாக வாழ்ந்த வேலைக்காரன் எஜமானன் திடீரென்று வரும்பொழுது என்ன பண்ணுவான், வெட்கப்பட்டு போவான். ஆனால் உண்மை ஊழியக்காரன் எஜமானனுடைய வருகையை பற்றி எப்படி இருப்பான்,
சந்தோஷம் அடைகிறவன். அப்ப அந்த பிரவேசம் பரிபூர்ணமாய் வழங்கப்படும் சொல்லும் பொழுது, நம் ஆண்டருக்காக உண்மையிலுள்ளாக உறுதி செய்தவர்களாக இந்த கனிகளை கொடுக்கிற மக்களாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நம்முடைய பிரவேசம் எப்படி இருக்கும் பரலோக ராஜ்யத்தில்? ரிச் வெல்கம், பெரிய வரவேற்பு அங்கே நம்ம காத்து கொண்டிருக்கும். நாமும் சந்தோஷமாக அதற்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாக காணப்படுவோம். அதுதான் இந்த 11 வசனத்தை சொல்கிறார். வேற எதுவும் அதற்கு மேலாக நம்ம அதிலிருந்து பேசுவதற்கு இல்லை. மறுபடியும் அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. இவ்விதமாய், இவ்விதமாய் என்று சொன்னால் உறுதி செய்கிறது நிமித்தமாய், விதமாய் உறுதி செய்கிறதின் மூலமாக, இவ்விதமாக நாம் இடறி விழாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறது நிமித்தமாக நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அழிக்கப்படும் சொல்கிறார். ஒரு நான் புரிந்து கொண்ட அர்த்தம் இவ்வளோதான். வேற எதுவும் இதிலேருந்து எனக்கு எடுக்க தெரியல. நான் இதுதான் சரி என்று நான் நம்புகிறேன். சரியா, ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது ரிச் வெல்கம் தான் அது. பிரவேசம் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியோடு கூட, முழு சந்தோஷத்தோடு கூட நாம் பிரவேசிக்கிற மக்களாக காணப்படுவோம். 12 வசனம், இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டிருந்தும், உங்களுக்கு இவைகளை எப்பொழுது நினைப்பூட்ட நான் அசதியாயிறேன். பேதுரு அந்த இடத்துல அடுத்த 3 வசனத்தில் சொல்கிறார், நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன், உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கண்டம் பண்ணலை பேதுரு, உங்களை கடிந்து கொள்ளலை. ஆனால் அற்புதமான ஆலோசனைகள் இந்த பகுதியிலே சொல்லி கொண்டு வருகிறார். என்னென்னலாம் சொல்லிட்டாருன்னு பாருங்களேன். இந்த 12 வசனம், 13 வசனத்தில், 14 வசனத்தில் சொல்கிறார், நினைப்பூட்டுகிறேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் வாழப்போகிறேன், ரொம்ப கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறேன் என்பது தெளிவாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்? 14 வசனத்தில், 13-14 வாசலாம், 12 கடைசியில், எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிறேன். 13 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, 14 இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் சொல்லி. அப்போ அவருடைய ஆசை என்னன்னு சொன்னால், விசுவாசிகளை அங்கே உணர்வடைய செய்து ஆண்டுக்காக வாழ செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்கிறது. இதுதான் வேத வசனம் நமக்கு செய்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். இன்றைக்கு ஆண்டுடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளே உண்டாகிற ஒரு ஆசை என்னன்னு சொன்னால், ஆண்டுக்காக நான் இப்படி வாழ வேண்டும். உண்டாகதான் உண்டா இல்லையா? உண்டாக வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டரே நான் இப்படி வாழ வேண்டும், வெறும் விசுவாசம் உண்டு சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டு அப்படியே போகிறவர்களாக இல்லாமல், கனி கொடுக்கிறவர்களாக விசுவாசத்தோடே பேத சொன்ன போல அநேக காரியங்களை கூட்டி வழங்குகிற மக்களாக, அதிலே பெருகுகிற மக்களாக, கனி உடைய மக்களாக, அதோடு கூட இடறி விழுகாத விசுவாசிகளாக நாம் வளர வேண்டும். அதுதான் தேவன் அங்கே எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய பிரவேசம் எப்படி இருக்கும்? பூரணமாக இருக்கும், மிகுந்த மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும். தேவன் நம்மை சந்தோஷமாக பரலோகத்திலே ஏற்றுக்கொள்கிறவராக இருப்பார். உண்மையும் உத்தமும் இல்லை ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தா என்று சொல்லி தேவன் நம்மை வரவேற்கிறவராக இருப்பார். அதை தான் அங்கே பேதுரு அங்கே நினைப்பூட்ட விரும்புகிறார். 12 வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும், உறுதிப்பட்டிருப்பதற்காக நான் இதை நினைப்பூட்ட நான் அசதியாக இருக்கவில்லை என்று சொல்கிறேன். நான் நம்ம அங்கே அறிந்திருக்கிற காரியம் 12 வசனம் சொல்லும் பொழுது அதோடு கூட அதிலே உறுதிப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அறிந்திருக்கிறது ஒன்று, உறுதிப்படுகிறது இன்னொரு காரியம். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாம் காணப்பட வேண்டும், உறுதியாக காணப்படும். நான் இதோடு நிறுத்த விரும்புகிறேன். அடுத்த பகுதியை அடுத்த வாரத்தில் நாம் எடுக்கலாம் என்று சொன்னால் அது வேறொரு காரியத்துக்குள்ளே கடந்து போகிற அப்படின்னாலே. இப்போ தேவன் நமக்கு அநேக காரியங்கள் எடுத்து கொடுத்திருப்பதனுடைய காரணம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை, அதை உறுதிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும், இடறி விழுகிற ஒரு வாழ்க்கையாக நாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி விரும்புகிறார். அதோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் நாம் பிரவேசிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு கூட நானும் நீங்களும் பிரவேசிக்க வேண்டும். வெட்கப்படுகிற ஒரு நிலைமையில் நான் நிற்கக்கூடாது, அதை நாம் சந்தோஷமாய் பூரணமாய் பிரவேசிக்கிறவளாக இருக்கணும். அதுக்காக பவுலுடைய பேதனுடைய ஆசையாக இருக்கு. பேதர் அதற்காக நான் அசதியாக இருக்க போகிறது இல்லை, எனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது, அது வரைக்கும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களை என்ன பண்ணுறேன், எழுப்பி விடுகிறேன். தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது அந்த எழுப்பப்படுகிற உணர்வு நமக்கு வேணும். நம்ம கேட்க வேணும், ஆண்டவரே நான் இப்படி இருக்க வேணும்,
நான் கேட்டபடி நான் வாழ வேண்டும் சில ஆண்டத்தில் கேட்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வோம். ஜெபம் பண்ணலாம், ஜெபம் செய்யலாம். ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடி இருக்கலாம். எவ்வளோ நல்ல வாய்ப்பை தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்பதை உணர வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அது நம்மை குத்தும் பொழுது, காயப்படுத்தும் பொழுது, நம்முடைய குறைவுகளை அது எடுத்து காட்டும் பொழுது, கோபப்படுவர்களாக இல்லாமல், நம்மை இன்னும் கடினப்படுத்துவர்களாக இல்லாமல், நம்மை அப்படியே தாழ்த்தி, ஆண்டவரே நான் இன்னும் வளர விரும்புகிறேன், நான் குறைவுள்ளவனாக தான் இருக்கிறேன், நான் இன்னும் உம்மை போல் மாற விரும்புகிறேன் சொல்லி தாழ்த்துவோம் என்று சொன்னான், அதனால் வரப்போகிற ஆசீர்வாதம் அளவே இல்லாமல் இருக்கும். அதுதான் பேதுரு செய்ய விரும்புகிறார். நான் நினைப்பூட்டி உங்களை எழுப்பி விட விரும்புகிறேன் சொல்கிறேன். எழுப்பப்படுகிறோமா வசனத்தை கேட்கும் பொழுது? எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி விருப்பமுள்ளவர்களாக வருகிறோமா? தேவன் அதான் எதிர்பார்க்கிறார். மாற வேண்டும் என்ற ஆசை நமக்குள்ளே இருக்கிறதா? பேதுரு சொல்கிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்று சொன்னால் உங்கள் ஆவிக்கு நிலைமை இன்னும் சீராக இருக்கிறது. 100% யாருமே குறைவற்றவர்கள் அல்ல. ஆனால் உங்கள் வாழ்க்கையின் ஏக்கம் என்ன, கதறுதல் என்ன, ஆசை என்ன, அது உண்டானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களை நேசிக்கு நல்லாண்டவரே, இந்த வார்த்தைகளை படிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்து வருகிறீர்கள், அதற்கான நிச்சயிக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் ராஜா, பேசுகிற நானும் குறைவுள்ளவன். ஆனால் உடைய வசனத்தை நாங்கள் படிக்கும் பொழுது அது எங்களை எழுப்பி விடுகிறது, எங்களுக்கு குறைவுகளை அது காட்டுகிறது, நாங்கள் இன்னும் சரி செய்ய வேண்டிய எல்லைகளை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாக மாற வேண்டும். எங்களுக்கு குறைவுகளை நாங்கள் தவிர்த்து, இந்த உலகத்தின் இச்சைகளை விட்டு விலகி, திவ்ய சுவாபத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அது ஒன்று மட்டுமே இந்த உலகத்தில் எங்களுடைய ஆசையாக இருக்கட்டுக்கிறதாவே. நீர் எங்களை மாற்றும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தற்கொள்ளா இல்லாமல், ஆண்டவரே உம்முடைய சாயலை தெரித்துக் கொள்ளுகிற மக்களாய் காணப்பட கிருபை தாரம். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து பிரயோஜனமாகட்டும். அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாம் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய வசனம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அதன் ஆழங்களை காண எங்களை கண்களை நீர் திறந்துடலாம். தொடர்ந்து இதை கற்றுக்கொள்ள படிக்க எங்களுக்கு கிருபை தாரம், ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சிக்கிறோமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.